நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய தினம் அன்னதானத்தை தொட்டு பெரியவர் சொன்ன கருத்துக்களை சிந்தித்ததோடு இந்த உடம்பு குறித்து, உபவாசம் குறித்து அவர் சொன்ன பல சிந்தனைக்குரிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். இந்த உடம்பு அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷம் என்று சொன்னால் மொத்த உடம்பை அது குறிக்கிறது. இந்த மொத்த உடம்புமே நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு காரணமாகத்தான் தெம்போடும் திடத்தோடும் ஒரு வளர்ச்சி நிலையிலேயும் இருக்கிறது. இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் பொருந்தும். உணவில்லாவிட்டால் எந்த உயிராலும் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ முடியாது. அதனால நம்முடைய உடம்பு இயல்பாக அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் இந்த அன்னமய கோஷம் என்கின்ற நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு இதனுடைய இதிலிருந்து முதிர்ச்சி பெற்று அடுத்த கட்டமாக பிராணமய கோஷம், அதாவது அன்னத்தால் தான் நம் உடம்பிலே வந்து உயிர்ப்பு நிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவன் பிராணமய கோஷம் என்கின்ற ஒரு உணர்வு நிலையை புரிந்து கொண்டு சென்று அதற்கு பிறகு இந்த இரண்டும் எதற்காக, இது இருந்தால்தான் வாழ முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக, வாழ்வு எதற்காக, இந்த வாழ்வை விளங்கி கொள்ளுவதற்காக என்று, வாழ்வை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல அறிவு வேண்டும். அந்த அறிவு முற்றினால் ஞானமாகிறது. ஞானமாக ஒரு நாம் ஞான நிலையை அடைந்து விட்ட நிலையில நான் யார், எதற்காக இந்த பிறப்பை எடுத்தேன், என்னுடைய இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை கிடைத்துவிடும். அதனால அன்னமய கோஷத்தினுடைய இறுதி நிலைப்பாடு இருக்கிறதே அது ஞானமய கோஷம். இதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை முறையாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஞானமய கோஷத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்னத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது சாப்பிடுவதிலே இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும். அதற்கு உபவாசம் அதற்கு துணை செய்கிறது. பெரிய அளவில் இயங்கும் பொழுது இயங்குவதற்கு சக்தி தேவைப்படுகின்ற காரணத்தினாலே சாப்பிடுகிறோம். உபவாசத்தில் நாம் பெரிதாக இயங்குவதில்லை. அமர்ந்த நிலையில் அப்படியே நிஷ்டையில் இருக்கிறோம். மூச்சுக்காற்றை மட்டும் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். உடம்பினுடைய அங்கங்கள் இருக்கிறதே அவைகளுக்கு எந்த வேலையும் தராத காரணத்தினாலே நமக்கு பெரிய அளவில் சக்தி செலவாவதில்லை, சக்தி தேவைப்படுவதில்லை. அதனால் மெல்ல 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 நாம் வந்து உணவை ஒட்டுமொத்தமாக குறைப்பது தான் உபவாசத்தினுடைய நோக்கம். அடுத்து இந்த அன்னமய கோஷத்திலே வந்து ஒரு ஆபத்தும் இருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவுகளின் வழியாகத்தான் கோள்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. அறுசுவை என்று சொல்லுகிறோம். அந்த அறுசுவை கொண்டு பல சுவையிலே நாம் உணவு தயாரிக்கிறோம். அப்படி பார்த்தால் ஆயிரக்கணக்கான சுவை இருக்கிறது. ஏழு வண்ணங்களை கொண்டு எத்தனையோ வண்ணங்களை கண்டறிந்து நாம் பயன்படுத்துவது போல சுவை வந்து கணக்குக்கு ஆறு, ராகங்கள் ஏழு. ஆனால் அந்த ஏழு ராகத்தை வைத்து கொண்டு எத்தனையோ பாடல்களை பாடுவது போல ஆறு சுவையை வைத்து கொண்டு பலவிதமான சுவை, இந்த சுவைகளின் வழியாகத்தான் கோள்கள் நமக்குள்ளே புகுந்து தன் இச்சைக்கு நம்முடைய கர்மப்படி அவை ஆட்டி வைக்கின்றன. கோள்கள் செயலற்று போக வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் மிக முக்கியம். சாப்பிடாமல் எந்தவித அசைவும் இல்லாமல் தவத்திலே ஆழ்ந்து விட்டவனை கோள்களால் எதுவுமே செய்ய முடியாது. கோள்கள் செயலற்று போகும். இதெல்லாமே ஞானமய கோஷம் வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கின்றவர்களுக்கு, மற்றபடி இந்த உலகத்தில் நல்ல விதமாக நாணயமாக நேர்மையாக பிறர் மிச்சும்படியாக, அதே சமயம் நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு துணை செய்கின்ற ஒரு ஆசை மிகுந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தர்மங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த தர்மத்தில் அன்னதானம் என்பது பிரதானமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற பெரியவர் அவர்கள், அன்னதான சிவம் என்று ஒருவர் இருந்தார் என்று ஒருவரை குறிப்பிடுகிறார். இந்த அன்னதான சிவம் என்பவர் கும்பகோணத்திலே நடக்கின்ற மகாமகத்தின் பொழுது லட்சக்கணக்கான பேர்களுக்கு சமைத்து போடுவாராம். லட்சக்கணக்கான பேர்கள் மகாமகத்திற்கு வருகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குளத்திலே நீராடி விட்டு தரிசனம் முடித்து விட்டு ஊருக்கு திரும்பும் பொழுது நிச்சயம் பசியோடு இருப்பார்கள். அவர்களுடைய பசியை ஆற்றுகின்ற விதத்திலே காஞ்சி மடத்திலே மிகப்பெரிய அளவில் அன்னதானம் நடக்கும். அப்படி அந்த அன்னதானத்திற்கு லட்சக்கணக்கிலே வருவார். லட்சக்கணக்கான பேர்களுக்கு சமைப்பது என்று சொன்னால் அது எத்தனை பெரும் பாடு என்று யோசித்து பாருங்கள். இந்த அன்னதான சிவம் என்கின்றவர் தேப்பெருமானல்லூர் என்கின்ற ஊரைச் சேர்ந்தவர். இவர் இந்த காரியத்தை செய்யும் பொழுது உபவாசம் இருப்பார். இவர் மட்டும் சாப்பிட மாட்டார். மகாமகம் முடிந்து எல்லோரும் ஊருக்கு போய்விட்ட நிலையில மொத்தத்தில் அந்த கும்பகோணத்திலே கணக்கெடுத்து பார்த்தால்
இரண்டே இரண்டு பேர் மட்டும் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். ஒருவர் நம்முடைய பெரியவர், அடுத்தது அன்னதான சிவம். பெரியவரும் அப்பொழுது உபவாசத்தில் இருப்பார். பெரியவர் உபவாசத்தை எப்படி முடித்துக் கொள்வார் தெரியுமா? தன் அருகில் இருக்கின்றவர்களை கூப்பிட்டு கேட்பார், மகாமகம் நல்ல விதமாக முடிந்ததல்லவா? முடிந்தது பெரியவரே. வந்தவர்கள் எல்லோரும் எந்த விதமான குறையும் இன்றி பக்தியோடு தரிசனம் செய்துவிட்டு ஊருக்கு போய்விட்டார்கள் அல்லவா? போய்விட்டார்கள். ஊருக்குள்ளே இப்பொழுது பெரிதாக நெருக்கடி எதுவும் இல்லையே? இல்லை. குளத்திலே இப்பொழுதும் குளித்துக் கொண்டிருக்கின்றார்களா? இல்லை, ஒரு சிலர் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மற்றபடி எல்லோரும் கிளம்பி போய்விட்டார்கள். இந்த முறை மகாமகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நல்லது. நம்முடைய திருமடத்திற்கு எத்தனை பேர் வந்து சாப்பிட்டிருப்பார்கள்? தோராயமாக கணக்கெடுத்தால் ஒரு 1.5 லட்சம் பேர் சாப்பிட்டிருப்பார்கள். நல்லது, நல்ல காரியங்களை செய்தோம். மிகவும் மகிழ்ச்சி. இப்பொழுது நான் உபவாசத்தை முடித்துக் கொள்ளலாம். எனக்கு சாப்பிடுவதற்காக நீங்கள் உணவை கொடுப்பதற்கு முன்னால் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்கே சிவம் சாப்பிட்டு விட்டாரா என்று பெரியவர் கேட்பார். உடனே நாங்கள் இப்பொழுதே போய் விசாரிக்கிறோம் என்று அன்னதான சிவத்திடம் வந்து பெரியவர் கேட்டார், நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று. உடனே இவர் கேட்பார், அவர் சாப்பிட்டு விட்டாரா? அவர் சாப்பிட்டு விட்டார் என்றால்தான் நான் சாப்பிடுவேன். மகாமகம் என்பது எனக்கு திருப்பணி செய்வதற்காக கிடைத்த ஒரு தருணம். இந்த தருணத்தில் எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? இந்த ஊரிலேயே கடைசியாக சாப்பிட்டது நானாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோரும் சாப்பிட்டு இருக்க வேண்டும். சாப்பிட்டு முடித்த பிறகுதான், அதில் எனக்கு தெரியும் பெரியவர் சாப்பிட மாட்டார் என்று. அவர் சாப்பிடட்டும், நான் சாப்பிடுகிறேன் என்பாராம். இதை கேட்டுவிட்டு பெரியவர் என்ன சொல்வார் தெரியுமா? அன்னதான சிவம் நான் சாப்பிட்டால்தான் சாப்பிடுவார், அதனால நான் சாப்பிடுகிறேன். ஊருக்கெல்லாம் சோறிட்ட அவர் பட்டினி இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு பெரியவரும் சாப்பிடுவாராம். அதற்கு பிறகு அன்னதான சிவமும் சாப்பிடுவாராம். எப்படியெல்லாம் தர்மம் செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. இந்த அன்னதானத்தை வைத்து புராணத்தில் வந்து ஒரு செய்தி, அற்புதமான ஒரு செய்தி, பெரியவர் தான் அந்த செய்தியையும் சொல்லுகிறார். அது என்ன? நாளை சொல்லுகிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.